வணக்கம் மக்களே, இந்த வார செல்ஃபி ரிவ்யூவில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிம்பு, சிதித் நானி உள்ளிட்ட படம் நடிச்சிருக்கிற வெந்து தணிந்தது காடு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். திருச்செந்தூரில் நடுவக்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தில் தன்னோட அம்மா தங்கச்சியோட வாழ்ந்துட்டுருக்காரு சிம்பு. அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. பிரச்சனைக்கு அப்புறம் பையன் இங்கே இருந்தால் வழி தவறி போயிடுவான் அப்படிங்கிறதுனாலையும் வறுமையினாலையும் தன்னோட பையனை தன்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க மூலயமா மும்பைக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க அம்மா ராதிகா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தடங்கள் வருது. அந்த தடங்களுக்கு அப்புறம் வேறு வழியே இல்லாமல் சிம்பு வந்து மும்பைக்கு தனியாகவே பயணம் பண்ணுறாரு. மும்பை போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறவங்க ஹோட்டல் வேலையை மட்டும் பார்க்கல, அங்கே வேறு ஒன்று நடக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து அவர் வெளில வர ட்ரை பண்ணுறாரு. கடைசியாக அவர் வெளில வந்தாரா, மும்பை வந்து முத்து அப்படிங்கிற இளைஞனை என்னவா மாற்றுது அப்படிங்கிறது தான் வெந்து தணிந்தது கால் படத்தோட கதை. இது ஒரு உண்மையான மனுஷனோட வாழ்க்கை, a life. உண்மையாகவே படத்துக்கு என்ன தேவையோ, படம் என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட உடலை வந்து உருக்குலைச்சி 21 வயசு பையனாக ஸ்க்ரீனில் வந்து நிற்கிறார் சிம்பு. அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே என்ன மனுஷையா அப்படின்ற மாதிரி இருக்குது. தன்னோட எல்லா உழைப்பையும் செலுத்தி ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு சிம்புவை நீங்கள் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் கொடுத்துருக்காரு படத்தில். அவர் வந்து ஒரு 3 காலகட்டத்துக்கான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 21 வயசு பையனாகவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல்வாக கொண்ட ஒரு ஆளாகவும், அதுக்கப்புறம் கல்யாணமான ஒருத்தராகவும் வராரு. 3 கேரக்டர்லையுமே ரொம்ப நேர்த்தியான நடிப்பு வெளிப்பட்டிருக்காரு. கண்டிப்பாக எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு இந்த படத்தில் ஒரு ட்ரீட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நாயகியாக வர சித்திக் இதுதானி, அவங்க சிரிக்கும்போது அவங்க கன்னத்தில் குழி வருவது அழகாக இருக்குது. அது மாதிரி அவங்க நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா படத்துலையும் விட இந்த படத்தில் ஒரு நாயகிக்கு ஒரு லவ் போஷன் அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸை வந்து கௌதம் வாசுதேவ் நல்லாவே எழுதியிருந்தார். அந்த அதுக்கான முக்கியத்துவத்தையும் சிம்பு வந்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அவரோட விருப்பத்தை தெரிவிக்கும்போது, ஓகே உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வந்து தாராளமாக போயிடலாம் அப்படிங்கிற ஸ்பேஸ் வந்து அது கொடுக்கப்படுற இடம், அது எழுதியிருக்க விதங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தவிர ராதிகா சரத்குமார், அப்புக்குட்டி, நீரஜ் மாதேவ்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நீட்டான ரோலே ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன, சித்திகை மலையாளத்துலேருந்து கூப்பிட்டு வச்சு கூப்பிட உட்கார வச்சுருந்தான் கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு. அப்புறம் விக்ரம் படத்தில் நடிச்சிருந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் என்ன, அவர் வாய்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் செட் ஆகல, ஒரு மாதிரி துருத்திக்கிட்டு இருந்துச்சு. உச்சிக்கு போக போக தனிமை, ஆள் இல்லாத மலை சிகரத்தில் தன்னந்தனியாக நின்றுக்கிற மாதிரி. எழுத்தாளர் ஜெயமோகனோட கதையை படமாக்கியிருக்காரு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். நடுவக்குறிச்சி அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கிற அந்த வெப்பம், அந்த மக்களோட வட்டார மொழின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு படைப்பாக வெந்து தணிந்தது காடு வந்திருக்கு. படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சிறுகதை வாசிக்கிற மாதிரி அந்த முத்து அப்படிங்கிற ஒரு பையனோட டிராவல் ஜேர்னியை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்க. நம்மளுமே சேர்ந்து அந்த டிராவலில் பயணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் இருக்கிற மக்கள் மும்பைக்கு போயிட்டு புலம்பெய தொழிலாளர்களாக அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அங்கே இருக்கிற அந்த சின்ன ரூமுக்குள்ளே அவங்களோட கஷ்டங்கள், அவங்க வந்து இந்த தண்ணி உள்ளிட்ட பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்தில் அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது படத்தில் இதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக ஏதோ ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃபில் தான் நமக்கு வந்து வேற ஒன்று காட்டுவாங்கன்னு நினச்சா மொத்தமாகவே வேற ஒன்று காட்டியிருந்தாங்க. இங்கேருந்து போக முடியுமா? இங்கேருந்து யாரும் போக முடியாதானே? ஒவ்வொருத்தரும் தப்பியோடு தான் முயற்சி பண்ணுறாங்க, எப்படியாவது எங்கேயாவது போயிடணும்னு துடிக்கிறாங்க. படத்தில் செகண்ட் ஹாஃபில் என்ன பிரச்சனைனா, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 2 கேங்குக்குள்ளே இருக்கிற சண்டை தான் கதை அப்படிங்கிறப்போ, ஒரு அந்த கேங் லீடராக வர 2 பேருமே ரொம்ப டம்மியாக இருந்தது தான் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க ஒரு அடியாளுன்னு சொல்கிற அளவுக்கு கூட அவங்க வந்து ஒருத்த இல்லாத ஒரு டான் 2 பேர் அவங்க நிற்க வச்சுது. அது பார்க்கும்போது நமக்கு படத்தோட ஒட்டவே முடியல. ஒருவேளை சிம்புவோட கேரக்டரை வெயிட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுனால அந்த 2 கேரக்டரும் டம்மி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலவே அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு 2 பேருக்குள்ள சண்டை நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படுத்தலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் அவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்க ஒரு அம்மா வருது. அந்த அம்மா யாருன்னு தெரில, அவங்களுக்கு மேலே ஒரு டானை காட்டுறாங்க, அவருக்கு அவர் யார், அவருக்கான பின்புலம் என்னன்னு தெரில. இது மாதிரி ரொம்ப வீக்காக எழுதப்பட்டிருந்த கதாபாத்திரங்களால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு லேகான மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக வந்து இவ்வளோ இது போயிட்டுருக்கும்போது நடுவில் ஒரு லவ் சீனை வேற கொண்டு வந்துட்டு வெந்த பொருளில் வேலை பாய்ச்சிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. மனுஷனுங்களை அடிச்சுட்டு போகிற காத்து ஏதுன்னு யாராலையும் சொல்ல முடியறதில்லை.
படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அது ஸ்லோவாக போனாலுமே படம் பார்க்குற நமக்கு வந்து அது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அதுக்கான சுவாரஸ்யமான காட்சிகள் எல்லாமே படத்தில் இருந்ததுனால ஃபஸ்ட் ஹாஃபோட நம்ம வந்து நல்லாவே ஒரு எங்கேஜிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த திரைக்கதையில் அதுக்கான விறுவிறுப்பையும் அழுத்தத்தையும் சேர்க்காததுனால அது நமக்கு ஒரு மாதிரி லேகான மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. அதனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து சிம்புவை மட்டுமே நம்பி திரைக்கதை எழுதின மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக எல்லாத்தையும் தாண்டி மலையாள தமிழ் மக்களை எதிரியாக காட்டின விதம், வட இந்தியாவில் போயிட்டு தென்னிந்தியாவை சேர்ந்த ரெண்டு பிரிவு மக்கள், ரெண்டு இன மக்கள் வந்து எதிரிகளாக காட்டினது, அவங்களுக்கு மேலே வடநாட்டை சேர்ந்த ஒரு ஹிந்திக்கார ஒருத்தர் வந்து ஆள்ற மாதிரியான சீன்ஸு, இதெல்லாமே கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. ஏன் வந்து தமிழ் மக்களையும் கேரள மக்களையும் ஒரு மாதிரி எதிரியாக காட்டணும் அப்படிங்கிற கேள்வி படத்தில் எல்லாமே இல்லை. இதில் கதையே கிடையாது, என்ன அது வாழ்க்கை அர்த்தம் இருக்குன்னு இருக்கு இல்லைனா இல்லை. படத்துக்கு லவ் சீன்ஸ் தேவையில்லை அப்படின்னாலுமே ஒரு சில லவ் சீன்ஸ் வந்து பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உதாரணமாக நாயகி வந்து எனக்கு 25 வயசு அப்படின்னு சொல்லும்போது சிம்பு எனக்கு 21 அப்படிம்பாரு, அது வந்து ஒரு விடிவி ஞாபகப்படுத்துச்சு. தவிர படத்தில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் மல்லிகைப்பூ, மறக்குமா நெஞ்சம் ரெண்டு பாட்டுமே நல்லா வந்துருக்கு. தவிர மற்ற பாடல்கள்லாம் வந்து படத்தில் இன்னொரு லேயராகவே ட்ராவல் பண்ணுச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ரஹ்மான் இறங்கி அடிச்சிருக்காரு, அது ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. சித்தார்த் தோண்டியோட கேமரா பல இடங்களில் அந்த சின்ன ரூமுக்குள்ளே ட்ராவல் பண்ணது, இன்டர்வலில் வந்து அந்த சண்டை காட்சி ஒரு சிங்கிள் ஷாட்டில் படமாக்கின விதம் எல்லாமே அவரோட மெனக்கெடலை நம்ம காட்சிப்படுத்துச்சு. எடிட்டர் ஆண்டனியோட கட்டில் வந்து அடிக்கடி அந்த ஃபேடு எஃபெக்ட் போட்டது, அது ஒரு மாதிரி சின்னதாக ஒரு துருத்தலை கொடுத்துச்சு. திக்கத்தவங்க கூட தெய்வம் இருக்கும் மொத்தத்தில் வெந்து தணிந்தது காடு ஃபஸ்ட் ஆஃப் வெந்தும் செகண்ட் ஆஃப் வேகாமலும் வந்திருக்கு. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கௌதம் வாசுதேவன் சொல்லியிருந்தார், அது வந்து செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது ஏன் சொன்னார் அப்படிங்கிறது. கடைசியாக படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் என்னை எழுப்பியிருக்கலாமடா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு எஸ்டிஆர் ஃபேனோ யாரோ ஒருத்தங்க சொன்னது காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு.